எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹோம் டிப்ஸ் 9ல் என்ன பார்க்க போகிறோன்னா, பண வரவிற்கு என்ன பண்ணலாம் அந்த பரிகாரம் ஒன்று பார்க்க போகிறோம், தாந்திரிக பரிகாரம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். பணம் வர்றதுக்கான வழிகளை நம்ம தேடி ஓடிட்டே இருக்கோம். இது ஒரு தாந்திரிக பரிகாரம். இது ரொம்ப ரொம்ப நல்லா வேலை செய்யும். இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. எதையும் செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யணும். இது கண்டிப்பாக வந்து வேலை செய்யும். உங்களுக்காக தான் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் தேடி தேடி போட்டுட்ருக்கோம். இந்த பரிகாரத்தை நம்ம எப்போ பண்ணணும்னா, வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கர உரையில் பண்ணணும். மற்ற நாளில் பண்ணக்கூடாது. மற்ற நாளில் பண்ணலாமான்னு கேட்காதீங்க. 6 to 7 வெள்ளிக்கிழமை தான் பண்ணணும். அப்போ தான் வந்து இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து வளர்பிறையில் தான் பண்ணணும். வளர்பிறை அமாவாசைக்கு அப்புறம் வந்து நீங்கள் வளர்பிறை வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அன்னைக்கு நீங்கள் வந்து இதை பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை பண்ணிவிட்டு விட்டுருங்க. ஒரு மாதம் கழித்து மறுபடியும் அடுத்த அமாவாசை வரும்போது நீங்கள் வந்து அடுத்த வளர்பிறை வரும் பார்த்தீங்களா அமாவாசை, அப்போ வந்து இதை நீங்கள் மாற்றிடலாம். மாற்றிட்டு புதுசாக ஒன்று கட்டிக்கோங்க. நீங்கள் வந்து இதை வந்து தொடர்ந்து ஒரு 2 வாட்டி 3 வாட்டியாவது செய்யணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து பலிதமாகும். ஏன்னா ஒரு வாட்டி செஞ்சாலே போதும்னு சில பேர் விட்டுருவாங்க. அட்லீஸ்ட் 2 வாட்டியாவது செய்யுங்க. ரொம்ப நல்ல ஒரு கண்கூடான பலனை பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்கு ஒரு மஞ்சள் துணி சதுர வடிவில் ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வெள்ளை துணி இருந்தால் மஞ்சளில் வந்து நினச்சி காய வச்சு வச்சுக்கோங்க. நானே மஞ்சள் துணி இல்லாதனால வெள்ளை துணியில் தான் மஞ்சள் போட்டு களைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதில் வந்து 2 ஜாதிக்காய் 4 ஏலக்காய் 4 கிராம்பு இதை வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், மடித்து நீங்கள் எப்போ நம்ம முடிச்சு போடுவோம்ல அதே மாதிரி முடிச்சு போட்டு ஒரு நாட் போட்டு என்ன பண்ணிடுங்க, இதை வந்து நிலைவாசலில் கட்டணும். நிலைவாசலில் எங்கன்னா வெளியில் கட்டணும். வெளியில் கட்டி வச்சுருங்க. இதை வந்து வெளியில் கட்டிட்டு இந்த முடிச்சு வந்து வெளியில் கட்டிட்டிங்கன்னா இதில் வந்து ஜாதிக்காயும் வந்து ரொம்ப ரொம்ப மகாலட்சுமிக்கு உகந்தது. ஜாதிக்காய் ஏலக்காய் கிராம்பு ரொம்ப பிடிக்கும் அம்பாளுக்கு, அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இந்த வாசனைக்கு உங்களுக்கு உள்ளே வந்து இழுக்கும். மகாலட்சுமி தாயாரை உள்ளே வந்து இழுக்கும். உள்ளே இருக்க தீய சக்தியெல்லாம் வெளியில் ஓடிடும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நல்ல செல்வ செழிப்பு கிடைக்கும். உள்ளே இருக்கிற தீய சக்திகள்லாம் போயிருச்சுன்னா நல்லது தான் நடக்கும். நல்ல சக்திகள் உள்ளே வந்துடும். அதாவது நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச வாசனையினால் இந்த ஜாதிக்காய் ஏலக்காய் கிராம்பு இது மூன்றும் வந்து நீங்கள் வைக்கிறதுனால உள்ளே வந்து அந்த தெய்வ சக்தியை இழுக்கும். நல்ல சக்தி இழுக்கும். பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் வெளியில் போயிடும். உங்களுக்கு செல்வ செழிப்பு நல்லா வரும். நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நல்லா பணம் சேரும். செல்வம் நல்லா வந்து வீட்டில் வந்து தங்கும். பணப்பற்றாக்குறை வராது, கடன் வராது, செலவு ஆகாது. நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வளர்பிறையில் செய்கிறதுனால வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பணம். வந்து உங்களுக்கு வந்து நல்லா வளர்ந்து நல்லா அதிகமாகும். உங்களுக்கு செல்வ செழிப்பு கூடும். இதை நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 2-3 பண்ணுங்கள் அட்லீஸ்ட். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அதோட நல்ல மாற்றம் தெரியும். இது ரொம்ப நல்ல தாந்திரிக பரிகாரம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.